ரக்ஷா பந்தன். கட்டு சிங்கி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. ஏன்னா ரக்ஷா பந்தனால அவங்களுக்கு ரெண்டு நாள் ஸ்கூலுக்கு லீவு. சிங்கி, ரக்ஷா பந்தன் எவ்வளவு நல்லா இருக்கும்ல, நான் நிறைய ஸ்வீட் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். ஆமா கட்டு, எனக்கு ஸ்வீட் மட்டும் இல்ல, நிறைய சாக்லேட்ஸும் கிடைக்கும், நிறைய கிஃப்ட் கிடைக்கும். ஆ, அப்புறம் நீ எனக்கு ராக்கி கட்டணும் இல்லையா சிங்கி? ஆனா இது சுத்தமா சரியில்லை. ஆனா உன்னை நான் தான் பாதுகாக்கணும், ஆனா சாக்லேட்ஸும் உனக்கு தான் சொந்தம். அது கேட்டு சிங்கி யோசிக்க ஆரம்பிச்சா. ஆனா அவன் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கும் போதே கட்டு ஒரு இடத்துல நின்னுட்டான். என்னச்சு கட்டு, ஏன் நீ நின்னுட்ட? சிங்கி, அங்க பாரு, டாக் இருக்கு. உனக்கு தெரியல எனக்கு அந்த டாக் பார்த்தா ரொம்ப பயம்னு. ஆனா நீ பயப்படாத கட்டு, அது தொங்கிக்கிட்டு இருக்கு, நீ நார்மலா போ, அது உன்னை எதுவும் பண்ணாது. ஆனா கட்டு முன்னாடி நடக்கிறதுக்கு பதிலா பின்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தான். அத பார்த்ததுமே கட்டுவ பார்த்து நாயும் குலைக்க ஆரம்பிச்சது. கட்டு ரொம்பவே பயந்துட்டான். கத்திக்கிட்டே சிங்கி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். காப்பாத்து காப்பாத்து சிங்கி, காப்பாத்து, இந்த நாய்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. சிங்கி கொஞ்சம் கூட பயப்படாம அங்க இருக்கிற ஒரு குச்சி எடுத்தா. ஏ போ 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 இங்க இருந்து. கட்டு பாரு, அந்த நாய் அங்க இருந்து போயிடுச்சு, நீ பயப்படுறத நிப்பாட்டு. தேங்க்யூ சிங்கி, எனக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப பயம் வந்துச்சு, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். சரி வா போலாம். அப்படி கட்டு சிங்கி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. சிங்கி அன்னைக்கு ரொம்பவும் அமைதியா இருந்தா. அம்மா கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஓ, வந்துட்டீங்களா? ஆமாமா, உங்களுக்கு தெரியுமா, நாங்க வழியில ஒரு நாயை பார்த்தோம், நான் ரொம்ப பயந்துட்டேன், ஆனா சிங்கி அந்த நாயை துரத்திட்டான், நாங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியா? அம்மா சிங்கி, நீ ஏன் அமைதியா இருக்க, என்ன யோசிக்கிற? அம்மா, இன்னைக்கு அந்த நாய்கிட்ட இருந்து நானும் தானே கட்டுவ காப்பாத்தினேன். இது நீ நல்ல வேலைதான் செஞ்சிருக்க சிங்கி. அப்படின்னா எல்லாரும் சொல்றது உண்மை கிடையாதுல்ல, கட்டு தான் என்ன பாதுகாக்கிற அப்படிங்கறது, நானும் கட்டுவ பாதுகாக்கிறேன் இல்லையா? அப்படின்னா நான் மட்டும் கட்டுக்கு ஏன் ராக்கி கட்டணும், அவனும் தானே எனக்கு ராக்கி கட்டணும். சிங்கி அப்படி சொன்னதை கேட்டு கட்டு அம்மா ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. நீ சொல்றதும் சரிதான் சிங்கி. ஆனா அம்மா, சிங்கி சொல்றதும் சரின்னு தான் இருக்கு தோணுது. நாங்க ரெண்டு பேரும் இந்த தடவை ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ராக்கி கட்டுகிறோம். அப்புறம் எப்பவுமே நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க பாதுகாக்கிறோம். அப்புறம் எங்க ரெண்டு பேருக்கு சாக்லேட்ஸும் கிடைக்கும், அதனால நாங்க சந்தோஷமா இருப்போம். அட கட்டு, நீ எப்பவும் சாக்லேட் பத்தி மட்டும்தான் யோசிப்பியா? பசங்களா, நீங்க இப்படிதான் இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா அப்படியே செஞ்சிடலாம், விடுங்க. அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வரும்போது அப்பா ரக்ஷா பந்தனுக்கு தேவையான நிறைய பொருட்களை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாரு. சாக்லேட்ஸ், ஸ்வீட், கிஃப்ட், ராக்கி எல்லாம். ரக்ஷா பந்தன் அன்னைக்கு காலையிலேயே கட்டு சிங்கி எழுந்துருச்சு குளிச்சு முடிச்சு தயாராயிட்டாங்க. பசங்களா, மணி 8 ஆகுது, ராக்கி கட்டுறதுக்கு இதுதான் சரியான நேரம். நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்க கையில இன்னொருத்தங்க மாத்தி ராக்கி கட்டிக்கோங்க. ஆ குண்டுகளா, இது உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ரக்ஷா பந்தன். ஓகே, அப்படின்னா நான் முதல்ல ராக்கி கட்டுறேன், அப்புறமா கட்டு எனக்கு கட்டிட்டோம். இரு சிங்கி, நானும் என்னோட ராக்கி எடுத்துட்டு வரேன். அப்படி சொல்லி கட்டு ராக்கி எடுத்துட்டு வர்றதுக்கு போனா. திரும்ப வரும்போது திடீர்னு அவனுடைய காலு வலிக்கிடுச்சு. கட்டு விழ போனா அதுக்குள்ள சிங்கி அவனை பிடிச்சிட்டா. அட கட்டு, ஏன் ஓடி வர பொறுமையா வரலால? பாத்தியா கட்டு, நான் மறுபடியும் ஒரு தடவை உன்ன காப்பாத்திருக்கேன். ஆமா ஆமா, நீ சரியாத சொல்ற சிங்கி. சிங்கி கட்டுக்கு அவனுடைய ஃபேவரட் ராக்கிய கட்டி விட்டா. கட்டு சிங்கிக்காக சாக்லேட்டை கொடுத்தான். இப்போ நான் சிங்கி, பாரு, நான் உனக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளவு அழகான ராக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு கட்டு. அதுக்கப்புறம் கட்டு சிங்கியோட கையில ராக்கி கட்டி விட்டான். சிங்கியும் கட்டுவுக்கு சாக்லேட் கொடுத்தா. ஃபைனலி இந்த தடவை ரக்ஷா பந்தன்ல எனக்கும் சாக்லேட் கிடைச்சிருச்சு. கட்டு அப்படி சொன்னது கேட்டு அவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே கட்டு, இன்னில இருந்து நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு வரவே வராது. எப்பயுமே டாக்ஸ் கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்துவேன், உனக்கு பிரச்சனை வராம நான் பாதுகாப்பேன். பரவாயில்லையே, யார் பொண்ணு சொல்லு, நீ ரொம்ப ஸ்ட்ராங், அப்புறம் புத்திசாலி. ஆமாப்பா. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி ரெண்டு பேரும் அப்பா அம்மா கூட அன்னைக்கு நாள் பூரா என்ஜாய் பண்ணாங்க. ஆனா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறதுக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. அடுத்த நாள் கட்டு சிங்கி ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போனப்போ அங்க பார்த்தாங்க, அங்க இருக்கிற எல்லா பசங்களும் அவங்க கையில இருக்கிற ராக்கிய கிளாஸ்ல எல்லாருக்கும் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிங்கியோட கையில ராக்கி இருக்கிறத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அட சிங்கி, உன்னோட கையிலயே ராக்கி இருக்கு, ஆனா இது எப்படி சாத்தியமாச்சு,
உனக்கு யார் ராக்கி கட்டினாங்க? ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை நான் மட்டும் கட்டுவக்கு ராக்கி கட்டல, கட்டும் எனக்கு ராக்கி கட்டியிருக்கான். ஆ, ஆனா ஏன் சிக்கி, ராக்கி அண்ணனுக்கு தங்கச்சி கட்டுறதில்ல? ஏன்னா கட்டுவ நிறைய தடவை நானும் தான் காப்பாத்திருக்கேன். ஒரு தடவை கட்டுவ நாய்கிட்ட இருந்து நான் தான் காப்பாத்தினேன். கட்டுவுக்கு உடம்பு முடியாம போனப்போ அவனால ஹோம்ஒர்க் பண்ண முடியலன்னப்போ நான் தானே அவனுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால நான் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், அவன் என்ன பாதுகாக்கிறானா அப்ப நானும் பாதுகாக்கிறேன், எனக்கு ராக்கி கட்டணும்னு. நீ சொல்றது உண்மைதான் சிங்கி. அப்படி பார்த்தா ராக்கி எனக்கு கட்டும்தான் கட்டணும். ஏன் தெரியுமா, நானும் அவனை நிறைய தடவை காப்பாத்திருக்கேல்ல. ஆனா ரக்ஷா பந்தனங்கிறது அண்ணன் தங்கச்சிக்குள்ள நடக்கிறது பண்டி, அதனால அண்ணன் தங்கச்சிங்க தான் ராக்கி கட்டிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நான் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கட்டி விடுறாள்ல. ஆஹா, அதுவும் சரிதான். கிளாஸ்ல பசங்க எல்லாரும் சிரிச்சாங்க. எல்லாருமே சிங்கி கையில இருக்கிற ராக்கிய பார்த்து அவளை ரொம்பவும் பாராட்டினாங்க. சிங்கியும் கட்டு கையில ராக்கி கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.